வறுமை ஒழிப்பை இலக்காக கொண்ட தற்போதைய அரசாங்கத்தின் 5வது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் மங்கள சமரவிரவினால் கடந்த 5ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதங்கள் கடந்த 6ஆம் தேதி ஆரம்பமாகி இன்று வரை நடைபெற்றன. இன்று இடம்பெற்ற வாக்குப்பதிவில் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியன ஆதரவாக வாக்களித்தன. மேலும் மஹிந்த தரப்பு, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர், ஜேவிபியினர் உள்ளிட்டோர் எதிராக வாக்களித்தனர். அதற்கிணங்க வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான இன்றைய வாக்கெடுப்பில் 119 வாக்குகள் ஆதரவாகவும் 76 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டன. අයවැයට පක්ෂව ඡන්ද 119ක්ද විපක්ෂව ඡන්ද 76ක්ද ලැබී තියෙන බව සඳහන් කරන්න කැමතියි. இதனால் 43 மேலதிக வாக்குகளால் இது நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. இந்த வாக்கெடுப்பினை தொடர்ந்து நாளை முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரையிலான 19 நாட்களுக்கு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான குழுநிலை விவாதங்கள் நாடாளுமன்றில் நடைபெறவுள்ளன. இந்த விவாதங்களின் நிறைவில் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 2019ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.